வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம், ஒரு நியூரோ சர்ஜன் அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு போதுமான ஃபண்ட் இல்லைன்ட்டு ஃபண்ட் கேட்டு ஒரு லேடி கிட்ட போறாரு. ஆனா அந்த லேடி ஒரு பையன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேற இறந்திருக்காம். அந்த காலகட்டத்திலேயே அவங்க பையனோட லவ்வரும் பயங்கரமான மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறப்ப ஏகப்பட்ட பழைய மர்மங்கள் எல்லாம் இப்போ ஒன்னொன்னு ஓபன் ஆகுது. அது என்ன மாதிரியான மர்மம்னு முடியற வரைக்கும் பயங்கர பரபரப்பா கொண்டு போற படம் தான் 1959 வெளிவந்த சடன்லி லாஸ்ட் சம்மர். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 1937 வருஷம் தான் கதையை நடக்குது. லேக்ஸ் வியூன்னு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பொண்ணு மயக்க நிலைமையில தான் இருக்கா. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி அந்த ஆபரேஷன் தியேட்டர் சுத்தி ஒரு பால்கனி மாதிரி அமைச்சு அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பணக்காரங்களும் உட்கார வச்சு அந்த ஆபரேஷன் எப்படி நடக்குது, தலையை ஓபன் பண்ணி மூளை எப்படி ஆபரேட் பண்றாங்கிற விஷயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த பொண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் பண்ண வருது யாருன்னா நம்ம படத்தோட கதாநாயகனான ஏற்பட்டாலும் போதும் அவங்க வாழ்க்கையே நரகமா மாறிடும். அவங்க வாழ்க்கை மட்டும் இல்ல அவங்க கூட இருக்க வாழ்க்கையும் ரொம்ப சங்கடமாயிரும். இப்படி இவ்வளவு குறைபாடு உள்ள வசதிகள் ஹாஸ்பிட்டல் எப்படி நம்மளால தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும்? அதுவும் இந்த ஊர்ல ஒரு பெரிய நியூரோ சர்ஜன் பேர் வேற நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸும் ஒரு நல்ல ஆபரேஷன் தியேட்டர் விவரம் தெரிஞ்ச ஆபரேட்டர்ஸ் இருந்தா தான் பண்ண முடியுமே. என் ஒருத்தனால மட்டும் எந்த மேஜிக்கும் பண்ண முடியாது. அது மூலம் புரிஞ்சுக்கோங்க சார், எம்டி கிட்ட சொல்றான். அப்ப இந்த எம்டி நம்ம சாம தடுத்து அதை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். இந்த ஊர்ல பணக்கார பொம்பள ஒரு இருக்கா, அவ பேர் வயலட். உன்ன நேர்ல பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. நீ கடந்த வாரம் இந்த நியூரலஜி பத்தி ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு இருக்க, அதை படிச்சு பார்த்து உன்கிட்ட பேசணும்னு வேற சொல்லியிருக்கா. நீ நேர போய் அவளை பாரு, அவளுக்கு ஏதாவது தேவைன்னா அதை பண்றதா ஒத்துக்க. கண்டிப்பாக மூலமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஏகப்பட்ட ஃபண்ட் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். நம்ம ஹாஸ்பிட்டலும் வளரும். சோ நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு. நம்ம டாக்டர் சாமும் கண்டிப்பா நான் இப்பயே கிளம்புறேன். உடனே அந்த லேடியை பாக்குறதுக்காக போறாரு. அவங்க வீடு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. லேடியோட அசிஸ்டன்ட் நேரா வந்து நம்ம சாம ரிசீவ் பண்றாங்க. அப்ப திடீர்னு அந்த லேடியோட குரல் கேக்குது. உங்களை பத்தி நிறைய படிச்சிருக்கேன், நீங்க ரொம்ப திறமையானவராமல அப்படி இப்படின்னு நம்ம சாம் தேடுறாரு. எங்கடா லேடியை காணுமென்று பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த லேடி ஒரு லிப்ட் தனக்குன்னு வச்சிருக்கா. அந்த லிப்ட் வழியா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கா. போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பயங்கர ஆடம்பரமா இருக்கு. அவ பேச்சுல ஒரு பயங்கர ராயல் தன்மை இருக்கு. அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். நம்ம சாம் அவரே தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வராரு. ஆனா அந்த லேடி நம்ம சாம் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தயாராவே இல்ல. தொடர்ந்து சாம் கிட்ட சொல்லிக்கிட்டே வரான், தன்னோட கணவர் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு உலகமே என்னோட பையன் மட்டும்தான். என் பையன் செபாஸ்டின் என்னை எங்க போனாலும் கூட்டிட்டு போவான். அவன் ரொம்ப ரொம்ப திறமையான ஆளு. அவன் திறமையில ஒரு சாம்பிள் காட்டுறேன் வாங்கிட்டு அந்த வீட்டோட பின்புறத்தை கூட்டிட்டு போறான். அவங்க ஒரு பயங்கர பிரம்மாண்டமான தோட்டம் இருக்கு. எல்லாமே ரொம்ப பழமையான மரங்கள் செடிகள், அது போக ரொம்ப வித்தியாசமான பறவைகளுக்கெல்லாம் கூட இருக்கு. அந்த லேடி வாயில நம்ம சாம கூப்பிட்டுக்கிட்டு இது எல்லாம் என் பையனோட வளர்ப்பு தான். அவனுக்கு இந்த உலகத்தை ஒரு சாதாரண பார்வையிலே பார்க்க மாட்டான், ரொம்ப வித்தியாசமான பாப்பான். இந்த உலகத்துல அழிஞ்சு போன அழிய போற சூழ்நிலையில இருக்க ஏகப்பட்ட செடிகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த தோட்டத்துல வச்சு வளர்த்திருக்கான். நம்ம நாட்டிலே ஒரு சில செடிகள் இங்க மட்டும்தான் இருக்குமே, அந்த மாதிரி ஒரு அறிவார்ந்தவன் அவன் அப்படி இப்படின்னு அவங்களோட பையனே பெருமையா பேசிக்கிட்டு வராங்க. அப்ப நம்ம சாம் அந்த லேடியை தடுத்து இப்ப உங்க பையன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி என் பையன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் சம்மர்ல இறந்து போயிட்டான். அவன் ஒரு வேலை சம்பந்தம் வெளியில போயிருந்தான். தனியா போல என் கணவரோட தங்கச்சி பொண்ணை கூட்டிட்டு தான் போனானே, அங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான். அந்த பொண்ணு என் பையன் இறந்த கொஞ்ச நாள்ல இருந்து பயங்கரமா மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறா, அவளுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறா. நம்ம சாம் ஓ அப்படியா, அந்த பொண்ணு பேர் என்ன, அவளுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி வயலட் அந்த பொண்ணு பத்தி சொல்லாம மறுபடியும் அவங்களோட பையனோட பெருமையை தான் பேச ஆரம்பிக்கிறாங்களே. செபாஸ்டியன் ரொம்ப அழகா கவிதை எழுதுவான். அவன் எழுதுற கவிதையை பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் ரொம்ப விரும்புவாங்க. அப்படி ரெண்டு பேருக்கு சேர்த்தாப்புல தான் அவங்க எழுதுற கவிதையெல்லாம் இருக்குமே. அவனுக்கு பெண் ரசிகர்கள் விட ஆண் ரசிகர்கள் தான் அதிகம்னு சொல்லணும். அவன் எழுதின கவிதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புக்கா வெளியிடுவான். அந்த புக்கு வெற்றி அடைஞ்ச காரணத்துக்காக அவனை கூப்பிட்டு விருது எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அங்க பெண்கள் கூட்டத்தோட ஆண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். அந்த இடத்துக்கு எல்லாம் என்ன அவன் கூட்டிட்டு போவான், நானும் என் பையனா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி கம்பீரமா இருப்போம். அங்க இருக்கவங்களாம் என்னையும் என் பையனையும் அம்மா பையன் சொல்றதை விட நாங்க ரெண்டு பேரும் ஒரு சிறந்த கப்பல்னு சொல்லுவாங்க. அது சொல்றது கொஞ்சம் சங்கோஜமா இருந்தாலும் என் பையன் அவனுக்கு நிகரா என்னையும் எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு போவான். என் அம்மாவை பாக்குறத விட அவனோட நல்ல தோழியை பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பையன்
பையனை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாம் அந்த லேடி வயலட்டை தடுத்து, அப்ப கடைசி சம்மர்ல உங்க பையன் இருந்தானே, அந்த இடத்துல நீங்க கூட போகாம ஏன் உங்க கணவரோட தங்கச்சி பொண்ணு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி வயலட், அது என் பையனோட விருப்பம், அந்த பொண்ணு கூட போறேன் நான் போயிட்டு வரானே, ஆனா வரவே இல்ல, அவன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான்ட்டு மறுபடியும் சொன்னதே சொல்றா. அப்ப சாம் அந்த லேடி கிட்ட, சரி இப்ப நீங்க என்ன மெயினா எதுக்கு வர சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி வயலட், நான் சொன்னேன் என் கணவரோட தங்கச்சி பொண்ணு, அவளுக்கு தானே மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, நீங்க தான் இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுறீங்களே, அவளுக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீங்க மண்டோட திறந்து மூளையில ஆபரேஷன் பண்ற அளவுக்கு பயங்கர திறமையானவர் ஆச்சாம்ல, அந்த மாதிரியாவது ஆபரேட் பண்ணி அவளை நீங்க சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாமும், இல்ல மனநோயால பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நம்ம மண்டோட திறந்து ஆபரேஷன் பண்ண அவசியம் கிடையாது, அது தேவைகளை பொறுத்துதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒயலட் நம்ம சாம தடுத்து, இருங்க என் பையனை பத்தின இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்கு, ஆனா அதுல ஒரு சிலதை நான் வெளியில சொல்லவே மாட்டேன், நீங்க என் பையன் மாதிரியே இருக்கீங்க பாக்குறதுக்கு, அதனால உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுது, நீங்க சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம டாக்டர் சாமுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த அம்மா நம்மள எதுக்கு வர சொல்லிருக்கு, இப்ப என்னடா கதை சொல்லுதுங்கிற மாதிரி அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த லேடி வயலட் தொடர்ந்து பேசுறா, என் பையன் செபாஸ்டியன் ஒரு கட்டத்துல கடவுளை பார்த்ததா சொன்னான், இந்த உலகத்தை ஒரு வித்தியாசமான கோணத்துல பாப்பான், எதெல்லாம் வித்தியாசமா இருக்கோ, எதெல்லாம் அழியிற நிலைமைக்கு போகுதோ அதோட உயிரெல்லாம் கொண்டு வரணும்னு நினைப்பான், இந்த மாதிரி வித்தியாசமான உணர்வுகள் இருக்கிறதுனாலே அவனுக்கு நிறைய வித்தியாசமான ஒளிகள் தெரிகிறதா சொன்னான், அப்படிதான் ஒரு நாள் தான் கடவுளை பார்த்ததாவும், கடவுள் ஒரு இறந்து போன ஆமையோட ஆத்மாவை கொண்டு போனதாவும் சொன்னான், அதை நான் நம்பல, ஆனா என் பையன் எவ்வளவு உண்மையானவன் எனக்கு தெரியும், அதனால அவன் சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன், இன்னொரு சில விஷயம் அவனதான் நான் உங்கள்ட்ட காட்டுறேன் கூட வாங்கிட்டேன், ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போறா. அங்க லேடி வயலட்டோட கணவரோட தங்கச்சியும் அவங்களோட பையனும் நிக்கிறாங்க. அந்த பையன் இந்த லேடி வயலட்டோட பையனான செபாஸ்டியனோட டிரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஆன்டி வயலட், நீங்க தானே செபாஸ்டியன் டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போக சொன்னீங்க, அதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அதே நேரத்துல கணவரோட தங்கச்சியும் நம்ம லேடி வயலட்ட அப்படியே போந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப லேடி வயலட்டும், நான் சொன்னேன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மாவும் அண்ணனும் தான் இவங்க ரெண்டு பேரும், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த பொம்பளை வேமா வந்து நம்ம சாம பார்த்து, சார் நீங்க தான் என் பொண்ணான கேத்ரின் சிகிச்சை பண்ண போறீங்களா, நேத்து கூட வயலட் இதை பத்தி பேசியிருந்தாங்க, ரொம்ப நன்றி சார் அப்படி அப்படிங்கிறாரு. அப்ப அந்த லேடி வயலட் அவங்க கணவரோட தங்கச்சியும் அந்த தங்கச்சி பையனையும் பார்த்து, வேலை முடிஞ்சிருச்சுன்னு உடனே இங்கிருந்து கிளம்புங்க, நானும் டாக்டர் சாமும் பேச வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி கட்டன் ரைட்டா கரடு முரட்டா தான் சொல்றாங்களே, அவங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு கோமாவோ இல்ல உக்கரமாவோ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அமைதியா இங்கிருந்து போயிடறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த லேடி வயலட் மறுபடியும் அவங்க பையனான செபாஸ்டியனோட புகழ தான் பேச ஆரம்பிக்கிறாங்களே. டாக்டர் சாம் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த லேடி வயலட் பையனான செபாஸ்டியனோட கதையை கேட்டுக்கிட்டு நம்ம டாக்டர் சாமுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிக்குது. அப்படி இந்த லேடி வயலட் தடுத்து அந்த மனநல பாதிக்கப்பட்ட கேத்ரின் அவ இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த லேடி வயலட் எந்திரிச்சு நம்ம டாக்டர் கிட்ட, அவ பக்கத்துல உள்ள இருக்க ஆசிரமத்துல தான் இருக்கிறாளே, ஒரு வருஷமா தான் அங்கதான் இருக்கிறா, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, நீங்க அவளை கூட்டிட்டு வந்து உடனே அவ தலையை திறந்து பிரெயின்ல ஆபரேஷன் பண்ணி அவளை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. நம்ம டாக்டரும், சரி அதுக்கான தேவை என்னன்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப இந்த பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அங்க ஒரு நர்ஸ் வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்ட நல்ல பொண்ணு கேத்ரின் அவளை கூட்டிக்கிட்டு ஒரு ரூமுக்கு போறா. அது ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கு. அங்க நம்ம டாக்டர் சாம் இருக்கிறாரு, ஒரு பக்கமா ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கேத்ரின் அங்க வந்திருக்க நர்ஸுக்கு தெரியாம அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு நேரா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு சிகரெட் குடிக்க பாக்குறா. அப்ப அந்த நர்ஸ் கவனிச்சிடறா, நேரா வந்து கேத்ரின் சிகரெட் குடுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேத்ரின் சிகரெட் தரமாட்டேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு டக்குன்னு அந்த சிகரெட்டால அந்த நர்ஸ் சுட்டு போடுறா. நர்ஸ் கண்ணாமண்ணு கத்துறாங்க, கேத்ரின் தலையில கை வச்சுட்டு என்ன விட்டுட்டு போங்க அப்படின்னு கத்துறா. அப்ப டாக்டர் சாம் குறுக்க வந்துடுறாரு. நர்ஸ் வேகமா வந்து, நான் சொன்ன டாக்டர் இவ பிரச்சனை இதுதான், இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் முரட்டுத்தனமா நடந்துக்கிறா, அதனாலதான் இவரை நாங்க தனியா விடுறது இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு டாக்டர், சரி என்கிட்ட விட்டுட்டு போங்க, நான் இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க கொஞ்சம் வெளியில போங்க அப்படிங்கிறாங்க. அந்த நர்ஸும் ரொம்ப உக்கரமானவ, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் அந்த பொண்ணு கேத்ரின்ட்ட, ஏன் இந்த நர்ஸ் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது கேத்ரின் சொல்றா, ஒரு 3 மாசம் இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு தோட்டக்காரர் இருந்தாரு, கொஞ்சம் வயசானவர், அவரு நான் தனியா இருக்கிறத பாத்துட்டு என்ன கற்பழிக்க வந்தாரு, அப்ப அவரை பிடிச்சி நான் அடிச்சு விட்டேன், கொஞ்சம் இதுல டாக்டர் நர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க, அந்த வயசானவர் இப்படி என்ன பண்ண வந்தாரு, அதனாலதான் நான் அடிச்சேங்கிற விஷயத்த சொன்னப்ப யாருமே என்ன நம்பல, ஆனா அந்த வயசானவர் இந்த பொண்ணாதான் என்ன வந்து அடிச்சான்னு சொல்லிட்டு சொன்னாரு, அதை எல்லாரும் நம்பினாங்க, இப்படிதான் இவங்க என்ன ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறா. நம்ம டாக்டர் அப்படியே பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்ப இந்த கேத்ரின் நம்ம டாக்டரை பார்த்து, உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இப்படிதான் இருக்கும், நான் இந்த சிகரெட் குடிக்கலாம் மட்டும் வேகமா போய் அந்த சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறா. நம்ம டாக்டர் சாம் எதுவுமே சொல்லாம கேத்ரின் சிகரெட் குடிக்க விடுறாரு. அப்ப இந்த கேத்ரின் நம்ம டாக்டர் கிட்ட, உங்களுக்கு இங்க அந்த ஆன்ட் வயலட் தானே வர வச்சாங்க, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப டாக்டர், உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன், உங்க பிரச்சனை நான் சரி பண்ண போறேன் அப்படிங்கிறா. அதுக்கு நம்ம கேத்ரின், ஆன் வயலட் என்ன பார்க்க வந்து கிட்டத்தட்ட 9-10 மாசம் ஆச்சு, உங்களையே இப்ப திடீர்னு அனுப்பிச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு ஒண்ணு புரியலையே, இப்ப நான் புரிஞ்சுக்கிறதுக்கு புரியாத விஷயம் எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, அவங்க பையன் செபாஸ் அவனை நான் காதலிச்சேன், என்னையும் அவர் காதலிச்சாரு, என்ன பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கூட தான் சுத்திட்டு இருந்தாரு, என்ன பார்த்ததுக்கு அப்புறம் என் கூட சுத்த ஆரம்பிச்சாரு, நிறைய வித்தியாசமான இடங்களுக்கு எல்லாம் போனோம், அப்படிதான் போன வருஷம் ஒரு இடத்துக்கு போனோம், அப்படி போனப்ப அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறா. அதை கேட்டுட்டு நம்ம
டாக்டர் சாம், சரி அதுக்கப்புறம் என்னாச்சு, நீ எப்படி இங்க வந்த, உனக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த கேத்தரின், அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவர் இறந்து போனது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, இங்கதான் இப்படி வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம சாம், உங்க ஆன் மைலட் ஓமில் ரொம்ப அக்கறையா இருக்காங்களே, உனக்கு குணப்படுத்தணும் நினைக்கிறாங்க, நாக்கள் ஆனாலும் பரவாயில்ல வேற வேற டாக்டர் முயற்சி பண்ண நினைக்கிறாங்க, அதை பத்தி நீ என்ன நினைக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கேத்தரின், அவங்கள யாராலுமே புரிஞ்சுக்கவே முடியாது, அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு, ஆனா இறந்து போயும் இது மாதிரி கணவர் இறந்த பெண்கள் எல்லாம் நம்ம ஊர்ல கருப்புகள் உடையதான் உடையணுமே, ஆனா அந்த ஆண்ட் வயலட் வெள்ளகல டிரஸ் தான் போட்டிருக்காங்களே, இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வெள்ளகல டிரஸ் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கேட்டா அவங்க பையனுக்கு பிடிக்கும்னாங்க, அவங்க பையன் ஏன் கூட பழக ஆரம்பிச்சிருந்து என்ன பார்த்தாலே அவங்க சுத்தமா பிடிக்காம போயிருச்சு, இப்ப திடீர்னு என் மேலேயே அக்கறை எடுத்திருக்காங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்றேன், என்ன தயவு செஞ்சு என்னோட வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்றா. நம்ம டாக்டர் சாம், கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ பயப்படாத அப்படிங்கிறாரு. உன்னு கேத்தரின் டக்குன்னு வந்து நம்ம டாக்டர் சாமுக்கு முத்தம் கொடுத்துறா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க முகம் உங்க கண்கள் அதெல்லாம் எனக்கு வேற ஒருத்தர் ஞாபகப்படுத்துது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப டாக்டர் சாம் அவரோட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறாரு, அவரோட எம்டி கூட்டு பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டுறாரு, காட்டு இது என்னன்னு தெரியுமா, நம்ம ஊர்ல ஒரு நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிரான்ச் இங்க திறக்க போறானுங்களாம், அது வந்துச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் சுத்தமா படுத்துக்கும், அதுக்குள்ள நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவியோ தெரியாது, அந்த பொம்பளை வயலட்டை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அவ யாரையா சரிப்படுத்தும் சொல்லியிருக்கால, அவங்களை சரிப்படுத்திட்டு அவங்கள்ட்ட இருந்து நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபண்ட் வாங்கி இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியாவது நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம ரினோவேட் பண்ணியே ஆகணும், நாட்கள் ரொம்ப அதிகமா இல்ல அதனால வேலையில கவனம் செலுத்து அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம டாக்டர் சாம், இந்த பாருங்க அந்த பணக்கார பொம்பளை வயலட் அந்த பொண்ணுக்கு மண்டையை திறந்து ஆபரேஷன் பண்ண சொல்றாரு, அந்த ஆபரேஷனோட கிரிட்டிகாலிட்டி உங்களுக்கு தெரியும், இந்த பொண்ணு கிட்ட பேசினா இவ நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது, இவளை பேசியே நம்ம சரிப்படுத்திடலாம், இந்த பொண்ணு சரிப்படுத்தணும்னா மண்டையை திறந்துதான் சரிப்படுத்தணும் கிடையாது, நான் ப்ராப்பரான செஷன் வச்சு அந்த பொண்ணை குணப்படுத்திடுவேன், அதனால நீங்க கொஞ்சம் அவசரப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாரு. அந்த எம்டிக்கு ஒரு மாதிரி மண்டை சூட ஆரம்பிக்குது. நம்ம டாக்டர் சாம் கேத்தரினோட அம்மாவையும் தம்பியும் கூட்டிக்கிட்டு நேரா கேத்தரின் பார்க்க கூட்டிட்டு வராங்க, அவங்க அம்மாவும் தம்பி ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க. அப்ப அவங்க அம்மா கேத்தரின் கிட்ட, நேத்து கூட நாங்க ஆண்ட் வயலட்டை பார்க்க போனோம்பா, உன்ன பத்தி தான் கேட்டாங்க, ஆனா அப்பப்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறா. அப்ப தம்பிக்கார அவங்க அம்மாவோட கையை கிள்றான், டக்குனு அவங்க அம்மா சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல இல்ல ரொம்ப நல்ல டைப்பு, கொஞ்சம் கோவக்காரராக்குறாங்க அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல, டாக்டர் சாம் நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா, நான் என் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்களே அப்படிங்கிறா. சாமும் சரி ஏதோ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் கேத்தரின் உட்கார வச்சுட்டு கேத்தரினோட அம்மாவும் தம்பியும் நேர கேத்தரின் வந்து, கேத்தரின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஆண்ட் வயலட்டோட பையனான செபாஸ்டியன் இறந்தானே, அவன் இறக்குறதுக்கு முன்னாடி உன் பேர்ல ஒரு உயில் எழுதி வச்சிருக்கான், அதுல என்ன தெரியுமா எழுதிருக்கான், உனக்கு ஒரு $50,000 எனக்கு ஒரு $50,000 அவன் இறந்துட்டா நம்ம அக்கௌண்டுக்கு டைரக்டா வர மாதிரி எழுதிருக்கான், கிட்டத்தட்ட $100,000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது, அது மட்டும் வந்துச்சு இந்த ஊர்ல காவாசி இடத்த நம்ம வாங்கிடலாம், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த செபாஸ்டியன் சொன்ன மாதிரி அவனோட பணம் எல்லாமே நம்ம ரெண்டு பேரும் அக்கௌண்ட்ல வரணும்னா நீயும் நானும் மன ரீதியா நல்ல நிலைமையில இருக்கணும்னு சொல்லியிருக்கான், அதாவது நீ இப்ப ஹாஸ்பிட்டல் மனநல பாதிக்கப்பட்டதா இருக்கிறீல அந்த மாதிரி இருக்க கூடாது, அப்படி இல்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல இருந்துதான் ஆகணும் மனநிலையா பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க 100% ஹாஸ்பிட்டல தான் இருக்கணுமே, அது வரைக்கும் அந்த $100,000 யாராவது ஒருத்தர்கிட்ட போய் சேரலாம், அவங்க அதை பயன்படுத்துறாங்க எழுதியிருக்கு, நீ ஹாஸ்பிட்டல இருக்கணுங்கிறது எங்க விருப்பம் இல்ல, ஆனா நீ குணமாகணும், அதுக்கு ஒரு வெளியே தான் இந்த ஆன்டி வைலட் நமக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் இந்த டாக்டர் சாம், ஒன்னு மட்டும் அவர் சரி பண்ணிட்டார்னா நமக்கு வர வேண்டிய பணம் வந்துடும், நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் தம்பி சேர்ந்து சொல்றாங்க. அப்ப நம்ம கேத்தரின், எப்படி இந்த டாக்டர் என்ன சரி பண்ணுவாருங்கிறாங்க, ஒரு வருஷமா நான் ஆல்ரெடி ஒரு டாக்டர் இருந்தாங்க தானே, இந்த டாக்டர் என்ன புதுசா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப கேத்தரினோட தம்பி கேத்தரின் பார்த்து, உனக்கு விஷயம் தெரியாதா, இவர் உன்னோட தலையை திறந்து ஆபரேஷன் பண்ண போறாருமா, அந்த ஆபரேஷன் பண்ண மட்டும் நீ ஒத்துக்கிட்டீனாலே போதும், இந்த ஆன்ட் வயலட் அவங்க பவர் யூஸ் பண்ணி அந்த $100,000 நம்ம அக்கௌண்ட்க்கு தரதா சொல்லிட்டாரு, உன்னோட பிரச்சனை சரியாயிரும், பணம் நமக்கு வந்துடும், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆபரேஷன் பண்ண போறாங்கிற விஷயம் கேத்தரினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி அழுகையை கொடுக்குது, இல்லமா உனக்கு குணப்படுத்திடுவாங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இது கேக்குறப்ப கேத்தரின் சமக்கம் வருது, என்னது என் தலையை திறந்து ஆபரேஷன் பண்ண போறாங்களா, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு $100,000 தரதா அந்த பொம்பளை வயலட் சொல்லியிருக்காளா, இதுல தெரியலையா அவளோட பிளான் என்னன்ட்டு, அவங்க உங்களெல்லாம் ஏமாத்துறா, என்ன கொள்றதுக்கு தான் முயற்சி பண்றா அப்படின்னு கத்திக்கிட்டு வேகமா அந்த ரூம் மட்டும் வெளியில ஒடியாந்துடுறா. வெளியில ஹாஸ்பிட்டலோட இந்த பக்கம் அந்த பக்கம் போ பாக்குறா, டாக்டர்ஸ் எல்லாம் இங்கிட்ட அங்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க, டக்குனு அங்க ரூம் கதவை திறந்துட்டு வேகமா உள்ள போறா, அங்க பார்த்தா மண்ணல பாதிக்கப்பட்ட ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க, மேல ஒரு பால்கனி மாதிரி இருக்கு, அதுல அப்படியே நடந்துகிட்டு பாக்குறா, அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நம்ம கேத்தரின பாத்துட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கேத்தரின் அந்த ரூம் மட்டும் வெளில போய் பாக்குற, கதவை திறக்க முடியல, அங்க இருக்க ஆம்பளைங்களை வேகமா வந்து கேத்தரினோட காலை பிடிச்சி குளுக்குறாங்க, கேத்தரின் கத்திட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறா, அப்படியே பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பால்கனியோட இன்னொரு பக்கம் கதவை திறக்கிற, அது திறந்துக்குது, அந்த கதவை திறந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தத்து தரமா நடந்து வந்துகிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம டாக்டர் சாம் அங்க வந்துடுறாரு, கேத்தரின் கூட்டிகிட்டு அப்படியே அமைதியா ரூம்க்கு போயிடுறாரு. போனோனையும் கேத்தரின் சாம்க்கு பார்த்து, நீங்க என் தலையை திறந்து ஆபரேஷன் பண்ண போற விஷயத்தை ஏன் சொல்லையே, வேற என்னென்ன பண்றதா இருக்கீங்க, இப்ப நான் என்னோட முடிவை ஃபுல்லா நான் ஷேவ் பண்ணிடணுமா, நான் மொட்டை அடிச்சிட்டு வரணுமா, என்ன பண்ணும், எப்ப நான் தயாராகணும் சொல்லுங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி கோபமா பேசிட்டு இங்கிட்டாங்கன்னு நடந்துகிட்டு இருக்கா. அப்ப டாக்டர் சாம் நம்ம கேத்தரின் தடுத்து,
இந்த பாருங்க கேத்ரின், அது ஒண்ணு என்னோட முடிவு கிடையாது, அது எக்ஸ்ட்ரீம்ல தான் போய் அந்த ஆபரேஷன் பண்ணணும். இப்ப நீங்க நல்லா தான் இருக்கீங்க, சோ நீங்க அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க ரூம்குள்ள இன்னொரு டாக்டர் வராரு. அப்ப நம்ம சாம் கேத்ரின் கிட்ட, இப்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, அந்த டாக்டர் ஒரு செலக்டிவ் ஊசி போடுவாரு, அது கொஞ்ச நேரம் உங்களை தூங்க வைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும், சோ நீங்க அமைதியா படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு. கேத்ரின் அமைதியா போய் மெத்தையில படுக்கிறா. ஆனா படுக்கிறப்பெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கிறா. இந்த டாக்டரோட கண்ணை பாக்குறது எனக்கு அவரோட கண்ணு மாதிரியே இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, ஒரு சன்செட்ல இருந்து பாக்குற மாதிரியே இருக்குன்ட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறா. அந்த வந்த டாக்டர் ஊசி போட்டு அங்கே இருந்து போயிடுறான். இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த லேடி வயலட் வந்திருக்காங்க. வந்து நேரா டாக்டர் பார்த்து டாக்டருக்கு ஒரு புக்கை கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த டாக்டர் கிட்ட, இது என் பையன் செபாஸ்டியன் எழுதின புக்கு, நிறைய கவிதைகள் எழுதியிருப்பான், உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சாம் அந்த லேடி வயலட் கிட்ட, உங்க பையன் எப்படி இறந்ததா சொன்னீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. லேடி வயலட், என் பையனு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அப்படிதான் இறந்தான், அப்படிதான் டெத் சர்டிபிகேட்ல எழுதிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் அந்த பொம்பளை வயலட் கிட்ட, உங்க பையனோட இறந்த உடல் மட்டும் தான் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லேடி வயலட்டும், ஆமா, என்ன நான் கூட இல்லையே, இந்த பொண்ணு கேத்ரின் தானே, அவர் கூட இருந்தா, என் பையன் சவப்பெட்டியில அடைக்கப்பட்ட நிலைமையில தான் என் வீட்டுக்கு வந்தானே அப்படிங்கிறாங்க. நம்ம டாக்டர், ஆமா கேத்ரினும் இப்படிதான் சொன்னா, ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்ததா, ஆனா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்களா, அதுக்கான காரணம் என்னன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்த லேடி வயலட் டக்குன்னு இருந்துருச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர், நீங்க நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிடுவீங்கல்ல, அந்த பொண்ணு சரி பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம டாக்டர், இல்ல மேடம், அப்படிலாம் டக்குன்னு பண்ண முடியாது, நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு கடைசி முயற்சியை தான் ஆபரேஷன் பண்ணுமே அப்படிங்கிறாங்க. லேடி வயலட் அமைதியாவே நிக்கிறா. அப்ப டாக்டர் சாம் லேடி வயலட்ட, நீங்க வேணா கேத்ரின் ஒரு தடவை பாக்குறீங்களா வாங்கலேன்ட்டு நேரா கேத்ரின் பார்க்க கூட்டிட்டு போறாங்க. கேத்ரினுக்கு கரெக்டா அப்படியே மயக்கம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம டாக்டர் சாம் நேரா போய் கேத்ரின் கிட்ட அந்த லேடி வயலட் வந்திருக்கதா சொல்றாங்க. கேத்ரின் எந்திரிச்சு அப்படியே லேடி வயலட்ட பாக்குறா, பார்த்துட்டு ஒரு மாதிரி பதட்டம் மாறா. லேடி வயலட் ரொம்ப நக்கலா நம்ம கேத்ரின் கிட்ட, பயப்படாம இரு கேத்ரின், நாளைக்கு ஆபரேஷன் நடக்கும், நீ சரியாயிருவ அப்படிங்கிறாங்க. கேத்ரினுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. லேடி வயலட்ட பார்த்து, எதுக்கு எனக்கு ஆபரேஷன், நான் பைத்தியமா இருக்கேங்கிறியா, நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது, நான் நல்லதா இருக்கிறேன், நீ என்னோட அம்மாவையும் தம்பியும் ஏமாத்தி $100,000 கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள வச்சு என்ன நீ ஆபரேஷன் பண்ண வச்சு ஒத்துக்கிறேன், பணத்தை கொடுத்து என்ன நீ கொல்ல பண்ண பாக்குறியா அப்படி இப்படின்னு கத்துறா. அப்ப அந்த லேடி வயலட், இதுக்கு மேல நான் இங்க இருந்து பேசணும் அவசியம் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அமைதியா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் விட்டு போகாம அங்க இருக்கிற ரூம்ல தான் போய் உட்காடுறாங்களே. நம்ம கேத்ரின் அப்படியே பின்னாடி வந்து நம்ம லேடி வயலட் பார்த்து, ஆண்டி என்ன மன்னிச்சுங்க, நான் ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன், ஏன் எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஏதாவது ஆயிரம்னு எனக்கு பயமா இருக்கு, வேற எதுவும் இல்ல, அதனாலதான் நான் கோவமா பேசுறேன், உங்களுக்கு ஏன் மேலதான் கோவம் தான் என்ற சொல்லிருங்க, உங்க பையன் கூட தான் நான் இருந்தேன், ஆனா அவனோட இறப்புக்கு நான் காரணம் இல்ல, அவன் எப்படி இறந்தான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, நீங்க சொல்லிதான் அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்தான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. நம்ம சாம் அப்படி பாக்குறான், என்னடா முதல்ல இவளே சொன்னா இப்ப வேற மாதிரி சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்ப லேடி வயலட் எந்திரிச்சு வந்து நம்ம கேத்ரின், என்ன என் பையன் நீ லவ் பண்ணில, அதனாலதான் நீ அவன் கூட சுத்தம் பண்ண, இப்ப அவனுக்கு இறப்ப வந்துருச்சு, அதை மட்டும் ஏத்துக்கு மனசு வரல, அதனாலதான் இப்படி நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது கேத்ரின், என்னது உங்க பையன் நான் லவ் பண்ணனா, ஆமா நான் உங்க பையன் லவ் பண்ணதான், ஆனா உங்க பையன் ஒண்ணு என்ன லவ் பண்ணல, ஏன் உங்க மேல அன்பு இருந்து உங்க பையன் உங்களை ஒண்ணு கூட வச்சுக்கிட்டு இல்ல, உங்க பையன் உங்களையும் சரி என்னையும் சரி ஏன் கூட வச்சிருந்தா காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அதையே நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்க, அது சொன்னா உங்க பையனுக்கு அசிங்கமாயிருமா, ஏன் உங்க பையன் உங்களை விட்டுட்டு ஏன் பின்னாடி வந்தான், அதை பத்தி நீங்க இங்க சொல்லாமே அதையும் நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த லேடி வயலட், இதுக்கு மேல இங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, என் பையனை பத்தி நீ இதுக்கு மேல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வேமா இங்க இருந்து போ பாக்குறாங்க. நம்ம கேத்ரின் அந்த ஆன் வயலட் தடுத்து, இல்ல உங்க பையன் உங்களை விட்டுட்டு ஏன் கூட வர்றதுக்கான காரணம் என்ன, நீங்க நம்ம பேசிதான் ஆகணும், எல்லாம் ஒரு ஈர்ப்புனாலதான் உங்களுக்கு வலி பந்துருச்சு, ஒரு கை ஒரு கால் விளங்காவும் போயிருச்சு, நீங்க படுக்க படுக்கையா போயிட்டீங்க, உங்களை கூட்டிக்கிட்டு வெளியில போக முடியாது அவனால, அதனால அவனுக்கு வேற ஒரு பெண் தேவைப்பட்டா, அந்த இடத்துல இளமையாவும் அழகாவும் நான் இருந்தேன், அதனாலதான் உங்க பையன் என்ன கூட்டிட்டு போனா, அதுதானே உண்மை, உங்களையும் என்ன எதுக்காக வச்சிருந்தான், அது உங்களுக்கு இன்னும் புரியலையா, நம்ம ரெண்டு பேரும் அவனுக்கு ஒரு காட்சி பொருள் தான், நம்மளோட அழக அவன் பயன்படுத்திக்கிட்டான், அது ஒரு காட்சி பொருளா பயன்படுத்தி சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஈர்க்க பயன்படுத்தினா, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு நம்ம கேத்ரின் கத்துறா. இந்த ஆண்ட் வயலட் நேர டாக்டர் கிட்ட வந்து, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது டாக்டர், இவ பைத்தியக்கார மாதிரி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்து டாக்டர், ஒரு மாதிரி மயக்க போட்ட மாதிரி தொப்புன்னு கீழே விழுவுறாங்க. கேத்ரின் அப்ப அந்த ரூம் மட்டும் வெளில போயிடுறா. அதே நேரத்துக்கு எம்டி வந்துடுறாரு. அப்ப அந்த ஆண்ட் வயலட், நம்ம எம்டியை பார்த்து என்ன அப்படியே வெளில கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம டாக்டர் சாம் கேத்ரின் தேடிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஆண்ட் வயலட் அந்த எம்டி கிட்ட, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, உங்க ஹாஸ்பிட்டல் அடுத்த நிலைமை கொண்டு போறதுக்கான மொத்த ஃபண்டும் நான் கொடுக்க தயார், அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு தலையில ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், அதுல அவ குணமானாலும் சரி குணமாகட்டினாலும் சரி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்ட்டு கட்டன் ரைட்டா பேசிட்டு போறா. இந்த பக்கம் கேத்ரின் வேகமா அந்த பில்டிங் மாடிக்கு போறா, ஒரு ரூம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போறா, அங்க ஒரு பால்கனி இருக்கு, அந்த பால்கனில இருந்து எட்டி பார்த்தா கீழே மண்ணால பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. கேத்ரின் அப்படியே அந்த பெண்கள் எல்லாத்தையும் பாக்குறா, டக்குன்னு அந்த பால்கனில இருந்து எகிரி குதிக்க பாக்குறா, கீழே உளுந்து இறந்துடலாம்னு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அங்க கீழே மண்ணால பாதிக்கப்பட்டிருக்க எல்லா பொம்பளைங்களும் கக்க புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க. கேத்ரின் உழுவுலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்க ஒரு டாக்டர் வந்துடுறாரு. நம்ம கேத்ரின் கையோட பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் இந்த எம்டி நேரம் சாம்கிட்ட வந்து, இந்த பார் சாம், இந்த கேத்ரின் பொண்ணு
வச்சுட்டு நீ என்ன விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க, அவன் நல்லாவே மனநல பாதிக்கப்பட்டிருக்கனு தெரியுதுல. இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வயசானவர் இவளை கற்பழிக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவ போட்டு அந்த வயசானவர் அடியடி அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கே பாரு, தற்கொலை பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணிருக்காப்பா. இன்னைக்கு மட்டுமா அது பண்ணிருக்கா, 6 மாசத்துக்கு முன்னாடி அதே முயற்சி தான் பண்ணிருக்கா. அப்பயே தெரிய வேணா இவன் மனநல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்ட்டு. சோ நீ அவ தலையை ஓப்பன் பண்ணி பிரெயின் சர்ஜரி பண்ணிதான் ஆகணும், அப்படிதான் நீ இவ்வளவு குணப்படுத்தணும், வேற வழியே இல்ல அப்படிங்கிறாரு. நம்ம டாக்டர் சாம் எம்டி கிட்ட, எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க, இந்த கேத்ரினுக்கு நான் சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் வைக்கலாம்னு இருக்கேன். சப்போஸ் அதுல சரியாயிட்டானா ஓகே, இல்லையா நீங்க சொல்ற மாதிரி நான் ஆபரேட் பண்றேன் அப்படிங்கிறாரு. எம்டியும் ஒரு நாள் தான் உனக்கு டைம், அது வரைக்கும் நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கறேன் அப்படிங்கிறாரு. அப்படியே சாம் போய் யோசிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணுன்னு. மறுநாள் இந்த லேடி வயலட்டோட வீட்டை தான் கட்டுறாங்க. அவங்களால அசிஸ்டன்ட் வேகமா வந்து கதவை திறந்தா நம்ம டாக்டர் சாம் ஒரு நர்ஸு கூட கேத்ரினையும் அந்த ஹாஸ்பிட்டல் எம்டியும் கூட்டிட்டு வராங்க. உள்ள வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேத்ரினோட அம்மாவும் தம்பியும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நர்ஸும் வந்துட்டாங்க சார், உங்களுக்கு தேவையான கார்டன் ஏரியா இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அப்ப லிப்ட் வழியா அந்த லேடி வயலட் வரா, அவகிட்ட டாக்டர் சாம் மட்டும் தான் வரதா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவளும் டாக்டர் சாம் வந்திருக்காரு நினைச்சிட்டு பேசிக்கிட்டே வரா. வந்து பாக்குறப்பதான் அவளுக்கே ஷாக் ஆகுது, அங்க கேத்ரினோட அம்மா தம்பி அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி எல்லாருமே இருக்கிறத அப்படியே அமைதியா பாத்துட்டு இறங்குறா. உங்களெல்லாம் நான் கூப்பிடலையே அப்படிங்கிறா. அப்ப டாக்டர் சாம் வந்து, இல்ல நான் தான் இவங்களை கூப்பிட்டேன், இந்த கேத்ரினுக்கு ஒரு ஃபைனல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதுக்காக தான் இவங்க எல்லாரையும் வர வச்சேன், அதுக்கு முன்னாடி உங்க பையனோட டெத் சர்டிபிகேட் கேட்டேன் அது கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். செபஸ்டியனோட டெத் சர்டிபிகேட் அவங்க அம்மா நீட்டா பாத்துட்டு, உங்க பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் உடல் எந்த நிலையில இருந்துச்சு, ஏதாவது பூசின மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு செபஸ்டியனோட அம்மா, என் பையனோட உடலையே நான் பாக்கல, நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், அவன் சவப்பட்டியில போட்டு பூட்டப்பட்ட நிலைமையில தான் இங்க வந்தானே, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை அப்படியே நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம சாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாறாம், என்ன உங்க பையனோட உடம்ப கூட நீங்க கண்ணால பாக்கலையா, சரி வாங்க நம்ம இப்ப கார்டன் ஏரியாக்கு போலாம், மிச்சம் அங்க பேசுவோம்ட்டு எல்லாரும் கார்டன் ஏரியாக்கு அனுப்புறாம். அந்த கார்டன் முன்னாடி ஒரு ரூம் இருக்கு, அங்க நம்ம கேத்ரின் நிக்கிறா. நம்ம டாக்டர் கேத்ரினுக்கு ஒரு ஊசி போடணும்னு சொல்றாங்க. கேத்ரினும் சரி டாக்டர் போடுங்கட்டு கையை காட்டிக்கிட்டே நம்ம டாக்டர் கிட்ட, டாக்டர் நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, ஆனா இப்போதைக்கு நான் உங்களதான் மழை போல நம்பியிருக்கேன், என்ன தயவு செஞ்சு கை விட்டுறாதீங்க, என்ன உங்க கூடவே வச்சுங்கட்டு மறுபடியும் முத்தம் கொடுக்கறா. நம்ம டாக்டரும் கேத்ரினை கட்டி பிடிச்சிக்கிட்டு, கண்டிப்பா நான் அவனை விட்டுற மாட்டேன் பயப்படாத, இங்க நடக்கிற மர்மங்கள் எல்லாத்துக்கான பதில் என்னை கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேத்ரினை கூட்டிட்டு கார்டனுக்கு போறாரு. கேத்ரின் போட்டு ஊசி அவளுக்கு வேற ஏதாவது மருந்து கொடுத்தா அவளோட நினைவுகளை அழிக்க வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மருந்தோட எஃபெக்டிவ்னஸ் குறைக்கும், அது மூலமா கேத்ரினுக்கு பழசுல நாவுகிற வாய்ப்புகள் அதிகம். அந்த மருந்து போட்டுட்டு தான் இப்ப கேத்ரின் கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு கேத்ரின் கிட்ட, லாஸ்டா நீ செபாஸ்டியனோட டூர் போற அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதுல இருந்து செபாஸ்டியன் இறந்த வரைக்கும் என்ன ஆனுச்சு அது அப்படியே நீ சொல்ற அப்படிங்கிறாரு. அப்படி கேத்ரினுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியா பண்ணுது. கேத்ரின் பேச பேச அங்க உள்ளவங்களும் குறுக்க குறுக்க பேசுறாங்க. டாக்டர் சாம் எல்லாரையும் வாய முடுங்க, கேத்ரின் மட்டும் பேசட்டும், அவ சொல்றது சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க. கேத்ரின் ஒரு மாதிரி படபடப்பாகுது. சாம் நேரா கேத்ரின் வந்து, கேத்ரின் எதுக்கும் டென்ஷன் ஆகாத, இப்போ உனக்கு எல்லா நிலையிலும் திரும்ப வர ஆரம்பிக்கும், நீ சொல்லு உனக்கு கடைசியா என்ன பார்த்த, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்ப கேத்ரின் சொல்றா, செபாஸ்டியன் நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன், அவன் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா செபாஸ்டியன் என் மேல அத்துமீறி எதுவுமே பண்ண மாட்டான், ஒரு ஆண் தான் காதலிக்கிற பெண் தான் கூட தனியா இருக்க என்ன மாதிரியான உறவுகளில் ஈடுபடுவோம் அந்த மாதிரி எதுலுமே ஈடுபட மாட்டான், ஆனா என்ன ரொம்ப அழகா ரொம்ப கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ண வைப்பான், அப்படிதான் நான் கடைசியா போன ஒரு பீச்ல என்ன ரொம்ப கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ண வச்சு அங்க இருக்க பீச் தண்ணியில குளிக்க வச்சான், அப்ப நான் குளிச்சதுனால அந்த ட்ரெஸ்ஸே உடம்புல இல்லாத மாதிரி இருந்துச்சு, இதனால அங்க இருக்கிற பல ஆம்பளைகள் என்னையே பார்க்க ஆரம்பிச்சாங்க, அப்படி என்ன பார்க்க வர ஆம்பளைங்கள்ட்ட செபாஸ்டியன் போய் பேச ஆரம்பிச்சான், என்ன விட்டுட்டு அவங்கள்ட்ட பழக ஆரம்பிச்சான், அவங்க கூட பல உறவுகளில் ஈடுபட்டான், அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு செபாஸ்டியனுக்கு பெண் மேல மோகம் கிடையாது ஆண் மேலதான் மோகம்னு, அவன் ஒரு ஓரணை சேர்க்கலன்னு அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா அந்த இடத்துல இருந்து அவனை விட்டு டக்குன்னு என்னால் வர முடியல, அது வேற ஒரு ஊரு, ஆனா அவன் சொல்றதை கேட்டுட்டு அவன் கூட தான் இருந்தேன், அந்த ஊர்ல இருக்க பல ஆண்கள் கூட இந்த மாதிரியான உறவுகளை ஈடுபட்டுக்கிட்டே இருந்தான், இதனால பல ஆண்கள் அவனை வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, ஒரு சில பேரு அவன் கிட்ட வந்ததே அவன் கிட்ட இருக்க பண காசுக்காக தான், எல்லாருக்கிட்டையும் பணத்தை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு தன்னோட கடவுள் மாதிரி அவங்களுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டு இருந்தான், அவனுங்களும் செபாஸ்டியன் பின்னாடியே வந்துகிட்டே இருந்தாங்க, நான் ஒரு காட்சி பொருள் மாதிரி செபாஸ்டியன் கூடவே இருந்தேன், எங்களால தனியா ஒரு இடத்துல இருக்கவே முடியாது, அந்த இடத்துக்கு ஒரு கூட்டமான பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வருவாங்க, ஆனா அவங்க எல்லாம் வரது செபாஸ்டியனோட பணத்துக்காக தான், ஒரு சில ஆண்கள் எல்லாம் செபாஸ்டியனோட நோக்கத்துக்காகவும் வந்தாங்க, நான் செபாஸ்டியன் இதுக்கு மேல இங்க இருக்க வேணா நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன், ஆனா செபாஸ்டியன் கேட்கவே இல்ல, நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு, ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்க எல்லா வயசு வந்த ஆண்களும் கையில ஒரு பெரிய இசை வாத்தியங்களை எடுத்துட்டு வந்து பயங்கரமா இசையை முழக்க ஆரம்பிச்சாங்க, நாங்க இருக்கிற ரூம் சுத்தி வந்து ஆக்கிரமம் பண்ணாங்க, அவங்க அப்படி பண்றதெல்லாம் பார்த்தோன்னு செபாஸ்டியனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு, வேகமா அங்கிருந்து வெளியில வந்தான், அவன் அப்படியே சுத்தி வளைச்சாங்க, நான் நேரா போய் செபாஸ்டியன் செபாஸ்டியன் இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம், இந்த பக்கமா போனோம்னா கரை வந்துரும், நம்ம அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சுத்தி அந்த ஆண்கள் எல்லாம் செபாஸ்டியன் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சாங்க, அவன் கையில இருக்க வாத்தியத்தை வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, செபாஸ்டியன் டக்குனு அவன் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சான், கீழ் நோக்கி போனாதான் கடற்கரைக்கு போக முடியும், ஆனா செபாஸ்டியன் அந்த தீயோட மேல் நோக்கி போக ஆரம்பிச்சான், அங்க இருக்க பசங்க எல்லாருமே செபாஸ்டியன் துரத்திட்டு போக ஆரம்பிச்சாங்க, செபாஸ்டியன் கையில இருக்க காசு எல்லாம் தூக்கி எறிஞ்சான், ஆனா அங்க இருக்க பசங்க எல்லாம் செபாஸ்டியனோட காசை எடுக்காம செபாஸ்டியன் துரத்திக்கிட்டே போனாங்க,
செபாஸ்டியனை அந்த மலையோட மேல்புறத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் அந்த பசங்க எல்லாம் செபாஸ்டியன் கீழே தள்ளி விட்டு அவனை பிடிச்சி அப்படியே அமுக்க ஆரம்பிச்சாங்க. நான் அப்படி பின்னாடி போய் பார்த்தேன், அதை பார்த்து பயந்த அலர்ன அவங்கள்ட்ட இருந்து செபாஸ்டியனால காப்பாத்தவே முடியல. வேகமா கீழே வந்து அங்க இருக்க போலீஸ் எங்க ஹோட்டலோட மேனேஜர் எல்லாம் கூட்டிட்டு மேல போனா செபாஸ்டியன் கை வேற கால் வேற பிஞ்சு பிஞ்சு அங்க அங்கன்னு கடந்தான். அவன் உடலே அங்க அங்க செதஞ்சு கடந்துச்சு. அதை பத்தி நான் இங்க வந்து சொன்னேன், ஆனா யாருமே அதை நம்பல. அந்த ஊர்ல இருந்தவன் சரி, அந்த ஊர்ல இருக்க போலீஸ்காரங்க, அங்க இருக்க மேனேஜர், யாருமே அவங்க ஊருக்கு வந்து ஒரு பணக்கார கெஸ்டுக்கு அந்த ஊர் மக்களால இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுங்கிற விஷயத்தை வெளியிலே சொல்லல. அப்படி சொன்னா எங்க அவங்க தீவுக்கு டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்களோ நினைச்சாங்களோ தெரியல. இவங்க எல்லாருக்கும் பலிகாடா நான் ஆயிட்டேன், என்ன எல்லாரும் பைத்தியக்காரின்னு சொல்லிட்டாங்க. இதை பத்தி பல முறை நான் எல்லார்ட்டையும் பேசினேன், ஆனா யாருமே என்ன நம்பல. இதுதான் நடந்துச்சுன்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இது எல்லாத்தையுமே அங்க செபாஸ்டியனோட அம்மாவும் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா. சாம் நேரா செபாஸ்டியன் அம்மா கிட்ட போய் அவங்களை பார்த்து, மேடம் ஒயில நீங்க ஓகேவா அப்படிங்கிறாங்க. டக்குனு ஒயில நம்ம சாமோட கையை பிடிச்சு, செபாஸ்டியன் ரொம்ப நேரம் வெயில நிக்காதரா, உள்ள பாப்போம், காலைல ஏதாவது குடிச்சியா இல்லையா, இங்க இருக்க பறவைகளுக்கு என்னோட அசிஸ்டன்ட் சாப்பாடு கொடுத்துக்கோ, நீ முதல்ல வீட்டுக்குள்ள வான்ட்டு சாம் ஏதோ செபாஸ்டியன் கிட்ட பேசுற மாதிரி கூட்டிட்டு உள்ள போறாங்க. சாம் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அமைதியா ஆண்ட் ஒயிலர் கூட்டிட்டு வந்து லிப்ட்ல உட்கார வைக்கிறாரு. ஒயிலட்டும் சாம் கிட்ட சேர்ற தங்கம் போய் படுத்துங்க, காலைல வந்து அம்மா உன பாக்குறேன்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறாங்க. சாம் அப்படியே திரும்புறாம், அந்த வேலைக்கார பொம்பளை அழுதுகிட்டே ஓடுறான். டாக்டர் அப்படியே போறாரு. அப்ப அங்க இருக்க எம்டி நம்ம டாக்டர் பார்த்து, இங்க யார் மனநல பாதிக்க போட்டிருக்கா, அந்த பொண்ணு கேத்ரினா இல்ல இந்த பொம்பளை வயலட்டா, அந்த பொண்ணு சொல்ற கதையை நீ நம்புறியா அப்படின்னு கேக்குறாரு. சாம் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா கேத்ரினை பாக்க போறாரு. கேத்ரின் அப்படியே அமைதியா இருக்கிறா. இப்ப கேத்ரினை பார்த்து கேத்ரின் அப்படிங்கிறா. கேத்ரின் திரும்பி இந்த வரைக்கும் டாக்டர் அப்படிங்கிறாங்க. சாம் கேத்ரினை பாத்துக்கிட்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ நல்லா இருக்க வான்ட்டு கேத்ரின் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான விறுவிறுப்பான படங்களை பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்துல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.